போதுமா அடிப்பா எதுக்கு இப்படி அடிச்சுட்டே இருக்கா ஏமா எல்லாரும் வெங்காயத்தை தானே கஞ்சிக்கலாம் நறுக்கி போட்டு குடிப்பாவே நீ என்னடா காலை நறுக்கி போட்டு கஞ்சி குடிக்க போறீங்க குருவம்மா இது என்ன பழக்கம்மா தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய போட்டு எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்க

குரும்மா முதல்ல தொடைப்பத்தை கீழே போடுமா பிள்ளைய கூட்டிட்டு போய் முதல்ல குளிக்க வெச்சி இந்த மாதிரி இனி நடக்க கூடாதுன்னு சுத்தி போடு ஆட அதுவ என்னடா குறக்களே அவளே உனக்கு பெத்த புள்ளானி பாசமே இல்ல தாயா இல்ல நீ பேயா ரொம்ப தாகம்னா என்ன நான் போடு முதல்ல டைவர்ஸ் பண்ணு எனக்கு வேற மம்மி பாத்துக்கலாம் இந்த பேச்சு மொத்தம் தொல்ல தாங்க முடியல குனிஞ்சு அடிக்க நுமுந்த அடிக்க பாடா படுத்துறா எமோ அப்பா அமைதியா இருக்கிறது பார்த்தா உனக்கு தெரியல அப்பாவுக்கும் மனசளவுல ஆசைகள் இருக்கு உன்னோட செய்கைகள் பிஹேவியர்கள் ஒண்ணுமே பிடிக்கல அப்பாவுக்கு எப்பாடா பேச்சு முத்துமாவா சாக்காயிட்டா இதுதான் சான்ஸ் தப்பிச்சு ஓடிடுவோம் குருவமா நான் அப்படிலாம் ஒன்னு விட்டுட்டு போவேண்ணா எதுக்கு சாக்காவியா அவன் சின்ன புள்ளதனமா ஏதோ சொல்லிட்டு போறா

முதல்ல இதை பத்தி மாமட்ட பேசி ஆகணும் மாமா உடனே நல்லா விசாரிச்சிட்டேன் எவ்வளவு கேட்டாலும் சரோஜாவை மட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்தேன் நெட்ட மாதிரி நான் கடத்தலன்னு சொல்றான் என்ன சின்ன சொல்ற ஆமா மாமா சரோஜாவை மட்டும் தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சேன் நெட்ட மாதிரி நான் கடத்தவே இல்லைன்னு அடிச்சு சொல்றான் சின்ராசு இந்த பிள்ளைய வீட்டுல போய் கண்டுபிடிச்சோம்ல அதனால உண்மையை ஒத்துக்கிட்டு இருப்பான் அந்த பிள்ளைய அவனை ரெண்டு பேரும் தானே காப்பாத்தி கூட்டிட்டு வந்தானுவ தான் உண்மையை ஒத்துக்கிட மாட்டேங்க இவனை தவிர வேற யாரு அந்த பிள்ளைய கடத்திருப்பா சின்ராசு ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் கடத்திருக்காத அவளை மட்டும் வேற ஆள் வந்து கடத்துமோ அவன் போய் சொல்றான் இவன் ஏதோ பண்ணியிருக்கான் ஆனா சந்தைக்கு வரக்கூடாதுன்னு வேற வேற இடத்துல அடைச்சி வச்சிருக்கான் சும்மா விட்டுறாத சின்ராசு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் ஓகே மாமா உத நான் பாத்துக்கிறேன் நீங்க சர் குட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க அவன் உள்ளேயே இருந்தாலும் வெளியே ஆள வச்சு சர் குட்டிய மறுபடியும் கடத்தலாமான்னு பாப்பான்

யமதாங்க செய்யம் ப்ளீஸ் சண்டேங்க படுறியோ சண்டே எல்லாம் படலனே இது சரியில்லை சொல்றே யார்க்காரனாலோ இந்த விஷய கோவமா வரோ கேட்டிக்கு போற가 இந்த வீட்லயே இருக்கே எவ

தங்கச்சி அங்கேயே வச்சு நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோமா பிள்ளை அழுதுட்டே இருக்காவிட்டு போய் சும்மா சும்மா இதை பத்தி கேட்க முடியுமா கோபப்படாத இப்ப என்ன உனக்கு வீட்டுக்கு போகணுமா வீட்டுக்கு போமா கல்யாணத்தை எப்ப வைக்கணும் தோன்றும்

அந்த குடும்பம் மட்டும் திரும்பி வராம இருந்திருந்தா நம்ம எல்லாருமே நிம்மதியா இருந்திருப்போம் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் போனதுக்கு மொத்த காரணமும் அந்த குடும்பம் தான் நம்ம பிள்ளை எவ்வளவு கலகலன்னு இருப்பா எவ்வளவு சந்தோஷமா அந்த தோட்டத்துல வேலை செய்வா இப்ப பாரு ஒரு முக்கில கலந்து எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு தான் இருக்கா எல்லாத்துக்கும் அந்த பயதான் காரணம் நம்ம பிள்ளை மனசா கெடுத்து வச்சிருக்கா நம்ம அந்த தோட்டத்தை ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தோம் அவ வந்ததுல இருந்து இப்ப தோட்டத்துக்கு போறதுக்கு மனசுலாம போச்சு எனக்கு எல்லாத்துலயும் வந்து தலையிடியாவ இப்ப என்ன பண்றது தெரியாம தான் நானும் முழிச்சிட்டு இருக்கேன் தங்கராசுக்காவது பிள்ளையை கட்டி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கு ஒரு இடையூறு வந்துட்டு எல்லாம் அந்த பயலால வந்ததுதான் இப்ப என் தங்கச்சி கோவப்பட்டு போயிட்டாலே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன் சீக்கிரமா ஒரு நல்ல நாளை குறிச்சிட்டு என் தங்கச்சிட்டு போய் பேசி இந்த கல்யாணத்தை முடிக்க பாக்கணும் நம்ம கிட்ட தானே பேசிட்டு போறா பிள்ளைட்டு எதுவும் பேசலல்ல அவளு மனசு தான அவ கோவத்தை வேற எங்க காட்டுவாதா நம்மிட்ட காட்டிட்டு போறா ஆனா சிந்திராஸ் நம்ம பிள்ளைய ஒரு குர சொல்லல பாரு இவன் மட்டும் தான நம்ம பிள்ளைக்கு சரியான மாப்ள நம்ம புள்ளே அவன கட்டி குத்தா உள்ளங்கையில வெச்சு தாங்குவோம் அத மனசுல வெச்சுக்கணும் பொறுனி வா புள்ளட போய் பேசுவோம் ஆ சரி வந்தட்டப்பா இல்ல நீ நீ ஆமாட்டிட்ட நான் ஒன்னே நம்மிய வீட்டுக்கு வந்து சூர்யா சரோ ரொம்ப பாவம் என்னால தான் அவளுக்கு இவ்வளவு கஷ்டமும் சாரோ மட்டும் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நான் தான் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு என்னை நம்பி வந்தவள் திரும்பவும் அவள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுட்டேன் அவள் வீட்டில் அவளை என்னெல்லாம் கேட்கிறாங்களோ தெரியல சாரோ என்னால் தான் இவ்வளோ இருக்கான் நெட்ட மாதிரியே ரொம்ப பாவம் ரெண்டு பொண்ணுங்க என்னால் தான் பிரச்சனை வந்துருச்சு நான் ஏன் சரோ வரச்சோன்னே இன்னும் கூட கொஞ்சம் பொறுமையா இருந்து நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாமே ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் சரோ இப்ப கோச்சுட்டு போயிட்டா என் இதெல்லாம் எப்படி சரியாகும் நான் எப்படி இதெல்லாம் சரி பண்ண போறேன் எதுவுமே புரியல என்ன பண்றது அவ கிடைச்சிட்டா இஷு சரோவிய கூட இன்னொரு பொண்ணு போச்சு இல்ல அவளையும் கண்டுபிடிச்சாச்சு ஆனா சரோதா எங்கிட்ட கோச்சுட்டு போயிட்டா என் சரோ என்னால தானே வீட்டு விட்டு வெளியே வந்தா அவளையும் கூட இன்னொரு பொண்ணு வந்தால ரெண்டு பேரையும் ஒருத்தையும் கடத்தி வச்சிருக்கான் இஷு அவன் ரெண்டு பொண்ணுங்களும் என்னால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க நானும் ஆனந்தத்தை அப்படி காப்பாத்தணும் ஆனா சருக்கு என்னோட சுச்சுவேஷன் தெரியாது இல்ல பாட்டிக்கு நெஞ்சு வெளி வந்ததுனால தான் நான் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு தூர போக வேண்டியது ஆகி போச்சு அதை தெரிஞ்சுக்காம என் மேல கோச்சுட்டு போயிட்டான் சொன்ன இஷு எதை சொன்னாலும் அவ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை பாவம் அவளை அங்க ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க அதனால தான் நான் சொல்றதெல்லாம் அவளால் புரிஞ்சுக்க முடியல ரொம்பவே கோச்சிட்டு போயிட்டான் பிரகாஷ் ஏல எப்போ வீட்டுக்கு வந்தா இங்கே ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிய என்ன வீடியோ காலம் வந்து டாடி ஆமா தேடிட்டு போனியே கண்டுபிடிச்சாச்சா ம் கண்டுபிடிச்சாச்சு டாடி அந்த பிள்ளை போன இடம் உனக்கு அப்படி இல்லை தெரியும் ஏன் டாடி ஏன் இப்படி கேட்குறீங்க என்னவோ உனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்லிட்டு போனியே எப்படி தேடி கண்டுபிடிச்சான்னு கேட்டேன் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சாச்சு டாடி இப்போ அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்னவா என்னவோ எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி என்ன கொழுப்பு ஏறிட்டோ எவன் ராத்திரி வீட்டுக்குள்ள வந்து அவன் காணோ இவன் காணும்னு கேக்கான் எங்களுக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு அவங்க அவங்க பொண்ணு காணதா செய்வாங்க செய்வாங்க அதையெல்லாம் வந்து தான் அந்த பிள்ளை வரச்சோனியோ ஆமா நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி வர சொன்னி அதனால்தான் தேட போனி சத்தியாச்சாரு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சான் அந்த பிள்ளைய இவனா வர வச்சிருக்கான் ஆள் வந்து நம்மள யோசிக்காரு நீ பிள்ளை பத்தி வளர்த்துக்க லட்சத்தை பாத்துக்க ரெண்டாவது பிள்ளை ரெண்டாவது பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டே நீ சூரியன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற ஏ மம்மி நான் இப்படி எல்லாம் ஏன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதோ இல்ல தான் தெரியாதோ ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்ற கேள்வியே கேக்குறீங்க நானே இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் மம்மி என்னை கொஞ்சம் ஓ ஃப்ரீயா விடுங்க என்னால டென்ஷன் உனக்கு உனையால எங்களுக்கு தான் இல்ல மம்மி டேடியை கூட்டிட்டு போங்க இல்லனா என்னால செய்வா நான் எதுவும் செய்யல டேடி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை எனக்கு தலை வலிக்குது தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க இவன் ஒரு காலமும் தெரிஞ்சுக்க மாட்டான் நம்மளே நிம்மதியாக கூட விட சாரு சூரிய எதுக்கு அப்பா இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கா யாருக்குனே அவ்வளோ கோவத்தில் இருக்கா நீ கூட டென்ஷன் பண்ணி பார்க்காத சூர்யா நானும் அதுக்கு மேலே டென்ஷனில் இருக்கேன் மாமி தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க நான் தூங்க போறேன் நான் வேணா கொஞ்சம் சுக்கு மிளகு தட்டி போட்டு காப்பி எடுத்துட்டு வரட்டுமா இல்லன்னா இஞ்சி தட்டி போட்டு காப்பி எடுத்துட்டு வரட்ட நல்லா பாத்து பாத்து கூட சூர் அப்பா நீங்க இறங்கி போங்க விரும்ப எல்லாத்தையும் பேசிக்கிடுவோம் சரி சூர்யாப்பா நீ படுத்து தூங்குவன காப்பி வேணா சொல்லுனா போட்டு எடுத்துட்டு வரேன் எனக்கு எதுவும் வேண்டாம் செஞ்சு நீங்களும்